ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிட்டி பிளாகர்ஸ். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சாண்ட்விச் க்ரீன் சட்னி தாங்க. அதை எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் சேர்த்துக்கோங்க, 4 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடல, 1 துண்டு புளி, 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1/2 லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சட்னியை அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த வெஜிடபிள் பிடிக்குதோ அந்த வெஜிடபிளை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் குக்கும்பர், கேரட், கேபேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை இன்னொரு ப்ரெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரெட்டை 1/2 கட் பண்ணிக்கலாம். நீங்களே பாருங்கள் சாண்ட்விச் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இந்த சாண்ட்விச்சை நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட சர்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாண்ட்விச் பற்றி அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.